1938ல் ஒரு ஆஸ்ட்ராய்ட் பூமியை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நாசா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதம் 20ஆம் தேதி நாசா ஒரு அறிக்கை விடுறாங்க. அதில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமாக பூமியை நோக்கி வந்துட்டுருக்கிறதா அந்த அறிக்கையில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது பூமியை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் 72% இருக்கிறதாவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் அவங்க குறிப்பிடுற மாதிரி பூமியை வந்து மோதிச்சுன்னா அது 2038 ஜூலை மாதம் நிகழும்னும் அதனால பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டோட அகலம் 80-ல் இருந்து 800 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் 80 மீட்டராக இருந்தாலும் அகலம் உள்ள ஆஸ்ட்ராய்டாக இருந்தாலும் சரி 800 மீட்டராக இருந்தாலும் சரி அதனால பாதிப்பு அது மோதிச்சுன்னா கண்டிப்பாக பூமிக்கு பாதிப்பு ஏற்படும் தான். இப்போ இது எந்த மாதிரி மூலக்கோரு கொண்ட ஆஸ்ட்ராய்ட் அப்படிங்கிற டீட்டெயில் எதுவும் தெரிய வரல. அது இன்னும் தெரிகிறதுக்கு இன்னும் 7 மாத காலம் பிடிக்கும். ஏன்னா இப்போ ஆஸ்ட்ராய்ட் வந்து சூரியனுக்கு பின்பக்கம் போயிடுச்சு. 2038 இந்த ஆஸ்ட்ராய்ட் பூமியை மோதாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க நாசாங்கிறத இப்போ பார்க்கலாம். கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு உலகத்துக்கு வர ஒரு பேரழிவை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும்னா அது இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல்களை மட்டும்தான் நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு ஒரு பூகம்பம் வரப்போகுதுங்கிறதையோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வரப்போகுதுங்கிறதையோ இல்லைனா ஒரு எரிமலை வெடிக்க போகுதுங்கிறதையோ நம்மளால் இவ்வளோ முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். முன்கூட்டியே தெரியக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்ட் தாக்குதலை எப்படி தவிர்க்கலான்னா டாட் மிஷன் மூலியமாக தவிர்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அந்த டெக்னாலஜி வச்சு தான் ஸ்பேஸ்லேயும் அந்த டாட் மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நாசா. டாட் மிஷன்னா என்ன, அது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ராய்டோட சுற்றுவட்ட பாதையை மாற்றி விடுறது தான் இந்த டாட் மிஷனோட கோலே. இப்படி சாத்தியமாகுதுன்னா ஆஸ்ட்ராய்டு ஒரு பாதையில் மூவ் ஆகி போயிட்டுருக்கோம், அதில் போய் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வச்சு அதை மோதினோன்னா அதோட பாதை மாறி போயிடும். இதுதான் இதோட கோல். 2022 இதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காங்க நாசா. அதாவது ஒரு கார் சைஸ் அகலமுள்ள ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை 525 அடி அகலமுள்ள ஒரு ஆஸ்ட்ராய்டோட மோத விட்டாங்க. அப்படி மோதும்போது அந்த ஆஸ்ட்ராய்ட் பாதை மாறுச்சு. அது மோதினதுனால இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு, அதனால நிறைய டெப்ரிஸ் வந்துச்சு. ஆனால் அதோட குறிக்கோள் சக்ஸஸ் ஆனிச்சு, அந்த ஆஸ்ட்ராய்டோட பாதை மாறுச்சு. இப்போ இது ஏன் சொல்கிறோன்னா இதே போல் பூமியை மோத வர ஆஸ்ட்ராய்டோட பாதையை மாற்றி விட முடியும். அதுக்குள்ள டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது, அதை சக்ஸஸ் பண்ணியும் பார்த்துருக்கு நாசா. வர நடைமுறை சிக்கல் என்னன்னா இதுக்காகிற செலவு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆஸ்ட்ராய்டு 7 மாதம் கழித்து சூரியனுக்கு பின்னாடியிலேருந்து வெளியில் வரும்போது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைபை ஏற்படுத்தணும். அதுக்கான மிஷனே வந்து 200 மில்லியன் டாலர்லேருந்து 400 மில்லியன் டாலர் வரைக்கும் ஆகும். டாட் மாதிரியே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஏற்படுத்தி அந்த ஆஸ்ட்ராய்டை மோத விட்டு அந்த ஆஸ்ட்ராய்டோட பாதையை மாற்றுறதுக்கான செலவு 800 மில்லியன் டாலர்லேருந்து 1 பில்லியன் டாலர் வரைக்கும் ஆகும். இப்போதைக்கு நாசா பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு டெலஸ்கோப், அதுவும் அதிநுட்ப கருவிகள் கொண்ட இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பை 2028 லான்ச் பண்ணுறாங்க. அது லான்ச் ஆச்சுன்னா இன்னும் அதிக டீட்டெயில்ஸ் இந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. டெலஸ்கோப் பேர் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்வே. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹாவ் அ குட் டே.